அமானுஷ்ய கதை பேயுடன் சில நாட்கள். வாசுதேவனுக்கு சொந்த ஊர் அம்பாசமுத்திரம். பிஇ படிச்சு முடிச்சதும் சென்னை வேளச்சேரியில ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில டேட்டா சென்டர் இன்ஜினியரா வேலை கிடைச்சது. வேளச்சேரியின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு புதிய வீடு எடுத்து தனியாக தங்கி சமைத்து சாப்பிட்டான். அந்த வீட்டோட ஓனர் மாடியில தான் இருந்தாரு. இங்க பாருப்பா, நைட்டு 10 மணிக்கெல்லாம் கேட்டு பூட்டிடணும், வீட்டுல சிகரெட் பிடிக்க கூடாது, இது போன்ற பல கண்டிஷன்கள் போட்டு வீட்டை வாடகைக்கு கொடுத்தார். அவன் அந்த வீட்டுக்கு குடியேறிய புதிதில் பக்கத்து எதிர் வீட்டினர் அவனை அதிசயமாக பார்த்தனர். ஆனால் வாசுதேவன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியா களத்தை ஓட்டினான். அவனுக்கு இருக்கும் ஒரே தலைவலி அவனுடைய பாஸ் தியாகராஜன் தான். அவன் தான் டேட்டா சென்டரோட மேனேஜர். சனி ஞாயிறுல கூட ஆபீஸ் வர சொல்லி ஏதாவது வேலை கொடுத்து உயிரை வாங்குவான். லீவ் நாள்ல பல சமயம் குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வருவான். ஆனா வாசுதேவன் இதெல்லாம் கண்டுக்காம ரொம்ப பொறுமையா அவன் கிட்ட வேலையை கத்துக்கினான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை, 8 மணி இருக்கும். வாசுதேவன் வீட்டில் சமைத்து கொண்டிருந்தான். வெளியே மழை பிசு பிசுவென தூறி கொண்டிருந்தது. சமைத்ததை டேபிள் மேல் வைத்துவிட்டு சாப்பாடு தட்டை எடுக்க அலமாரியை திறக்கும் போது கரண்ட் போய்விட்டது. சற்று நேரத்தில் வந்துவிடும் என்று வீட்டின் கதவை திறந்து வைத்து வாசலில் நின்றான். எங்கும் ஒரே இருட்டு மயம். 8:30 கரண்ட் வந்தது. சாப்பிட வீட்டுக்குள் வந்தபோது டேபிள் மேல் இருந்த தட்டு நன்றாக கழுவி வைக்கப்பட்டிருந்தது. தட்டில் ஈரம் இருந்தது. வாசுதேவன் பயந்தான். ரொம்ப பசியால ஒருவேளை தானே அந்த தட்டை கழுவி வச்சிருப்பனோ என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு சாப்பிட அமர்ந்தான். சாப்பிட்டு விட்டு 10 மணிக்கு கட்டிலில் படுத்து கொண்டான். மழை விடாது தூறி கொண்டிருந்தது. தூக்கம் வரவில்லை. 11 மணி, மறுபடியும் கரண்ட் போயிடுத்து. அந்த தெருவே ஒரே அமானுஷ்ய அமைதியில இருந்தது. சற்று நேரத்தில் வாசுதேவன் தலைமையை யாரோ பிடித்து இழுப்பது போன்று இருந்தது. கரண்ட் வேறு இல்லை. திரும்பி படுத்தான். மறுபடியும் அவனுடைய தலைமையில் இழுக்கப்பட திடுக்கிட்டு பயந்த குரலில் யாரது என்று அலறியபடி எழுந்து நின்றான். அவன் அருகே மிக மெல்லிய பெண் குரல் ஒன்று, வாசு பிளீஸ் பயப்படாத, நான் உனக்கு ஒருத்தையும் செய்ய மாட்டேன் என்றது. வாசுதேவனுக்கு உடல் வியர்த்து பேச முடியாமல் நாக்கு ஒட்டி கொண்டது. மிகுந்த சிரமப்பட்டு யார் நீ என்றான். பதட்டப்படாது, என் பேரு கவிதா, நான் ஒரு பேய். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல இதே அறையில தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டேன். இப்போ உன்னால எனக்கு ஒரு உதவி வேணும். ஒரு பேய்க்கு நான் உதவி செய்ய முடியுமா? நான் ஒருவேளை உனக்கு உதவி செய்ய மறுத்தா? பிளீஸ் என்ன நம்பு, என்னால உனக்கு பல உதவி செய்ய முடியும். வாசு, எனக்கு இந்த உதவி செய்யாவிட்டால் நீ இறக்க நேரிடும். நீ நல்ல பையன், உன் உயிரை விடாதே. வாசுதேவன் பயந்தபடி யோசித்தான். சரி, என்ன செய்யணும் சொல்லு. அடுத்த சனிக்கிழமை உன்னோட பாஸ் தியாகராஜனை நீ இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அவனை குடிக்க வைக்கணும், மத்தத நான் பாத்துக்கிறேன். எதையும் யோசிக்காத, நான் சொன்னதை செய். பேய் அதட்டியது. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதே. அது எனக்கு தெரியும். அடுத்த 3 நாள்ல 2 அமிர்த விஸ்கி போட்டு கிளாஸோட இந்த வீட்டுல வைக்கப்பட்டிருக்கும். சரி, நீ தியாகுவ என்ன செய்ய போற? நான் அவனை அந்த இரவே கொன்னுடுவேன். கொலையா? ஆமா, நான் அவனை இதே வீட்டுல பழிக்கு பழி வாங்குவேன். அப்போ நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டே. அன்னைக்கு நைட்டு நீ ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுவேன். பயப்படாது, போலீஸும் உன்னை நம்புவாங்க. உனக்கு எந்த சங்கடமும் ஏற்படாதபடி நான் பாத்துக்கிறேன். இது என்னோட பொறுப்பு. எதுக்கு தியாகுவ கொல்ல போற? எல்லாத்தையும் மெதுவா சொல்றேன் கேள். நாளைக்கு சனிக்கிழமை தானே, உனக்கு ஆபீஸ் கிடையாது. மெதுவா எழுந்திருக்கலாம். தியாகராஜனும் திருப்பதி போயிருக்கான். உனக்கு எப்படி தெரியும் அவன் திருப்பதி போனது? அவனோட ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போது கரண்ட் வந்தது. குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. வாசுதேவன் பயந்தான். பயப்படாத, நான் அருகில்தான் அருபமா இருக்கேன். அதனால என்னை யாரும் பார்க்க முடியாது. சரி, எனக்கு முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லு. சொல்றேன். நானும் தியாகராஜனும் 3 வருஷமா காதலிச்சோம். உன்னோட கம்பெனிக்கு எதிராக இருக்கும் எக்ஸ் சாப்ட்வேர் கம்பெனில தான் அப்போ நான் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். தியாகராஜன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணான். இதே வீட்டுலதான் நான் அப்போ வாடகைக்கு இருந்தேன். இதே வீட்டுல நான் அவன்கிட்ட என் கருப்பை எழுந்தேன். அவன் என்னை ஏமாத்தினதுனால இதே அறையில தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன். ஓ, அதான் தெருக்காரவங்கள என்ன அதிசயமா பாக்குறாங்களா? அவனை கொல்றது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனா இதே இடத்துல அவன் செத்தாதான் என் சாவுக்கு பழுக்கு பழி வாங்கின திருப்தி எனக்கு கிடைக்கும். சரி, எனக்கு பேய்பி சஸ்பத்தி எதுவும் தெரியாது. அத பத்தி கொஞ்சம் சொல்லு. சொல்றேன் கே. இயற்கையான மரணத்துக்கு முன்னாடி ஒருவர் விபத்தாலோ கொலையுண்டோ தற்கொலையோ செஞ்சு இருந்துட்டா அவங்க தான் மறுபடியும் 13வது நாள்ல ஆவியா பிறந்து இயற்கையான மரண தேதி வர வரைக்கும் ஆவியா அலைவாங்க. அவங்க பெண்ணா இருந்தா பேய், ஆணா இருந்தா பிசாசு. இருந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஆவியோட வீரியம் அலையும். மனுஷன், பேய், பிசாசு இவங்களோட ஃப்ரீக்வன்சி எல்லாம் வேற வேற. இதுல முக்கியமான விஷயம், ஆக்சிடென்ட்ல இருந்த ஆவியெல்லாம் பொதுவா மனுஷங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யும். ஆனா கொலை பண்ணியோ தற்கொலை பண்ணியோ இருந்த மனிதர்களோட ஆவிகள் தான் பழி வாங்குற நோக்கத்தோட அலையும். அதனாலதான் என் சாவுக்கு காரணமான தியாகுவை இதே இடத்துல கொல்ல துடிக்கிறேன். இதுக்கு நீ ஒத்துக்கல, ஓ கதையை கூட முடிக்க தயங்க மாட்டேன். சரி சரி, நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன். திங்கக்கிழமை ஆபீஸ் என்ற வாசுதேவன் எதிரே இருந்த
எக்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி ரிசப்ஷன் சென்றான். ஐ வாண்ட் டு மீட் கவிதா. நீங்க யாரு? கவிதாவோட ஒன்னா படிச்சேன். 3 வருஷம் அமெரிக்காவில இருந்துட்டு போன உடனே தான் சென்னை திரும்பினேன். வெரி சாரி சார், ஷீ இஸ் நோ மோர். வாட் ஹேப்பன்? சூசைட். வெளியே வந்தான். பேயின் குற்று உண்மைதான். வீட்டிற்கு வந்தபோது 2 அம்ருத் விஸ்கி பாட்டில்களும் கண்ணாடி கிளாஸும் வைக்கப்பட்டிருந்தன. புதன்கிழமை இரவு அந்த பேய் மறுபடியும் வந்தது. உன் சித்தப்பா 2 விஸ்கி பாட்டில் கொடுத்ததாவும் அதை குடிக்க சனிக்கிழமை வர சொல்லி நாளைக்கே தியாகராஜனுக்கு கால் பண்ணு. சரி, ஆனா அவனுக்கு ஏற்கனவே இந்த வீடு தெரியுமே, இங்க வரமாட்டானே. கண்டிப்பா வருவான். 2015 நவம்பர்ல சென்னையில ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்துல இந்த தெருவே மாறிடுச்சு. இந்த வீட்டையும் புதுப்பிச்சதுனால இது வேற மாதிரி புதுசா இருக்கு. சோ நீ அத பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி சரி. நான் ஏற்கனவே கற்ப எழுந்துவதான். நீ தூங்குறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பிசிக்கல் பிரஷர் வேணும்னா கூச்சப்படாத. என் அருபத்தை நீ வசதியா யூஸ் பண்ணிக்கலாம். சீச்சி, என்ன கேவலப்படுத்தாத போ. ஓகே, சனிக்கிழமை திருப்பி பாக்கலாம். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு தியாகராஜன் வந்தான். அம்ருத் விசுகே ஆசையுடன் பருகினான். கவிதா ஆர்வமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். 4 பெக்குகள் உள்ளே போனதும் அவனுடைய மொபைல் கவிதாவால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. மொடா குடியன் என்பதால் தொடர்ந்து குடித்து கொண்டே இருந்தான். 10 மணிக்கு வாசுதேவன் மொபைல் சினுங்கியது. ஆபீஸ் செக்யூரிட்டி பதட்டத்துடன், சார் சார், டேட்டா சென்டர்ல புக வருது சார், தியாக சார் மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணிருக்கு சார், ஆபீஸ்க்கு வாங்க சார் என்றான். சரி சரி, நான் உடனே வரேன். மீன்வைல் நெருப்பு அணைக்க பாருங்க. வாசுதேவன் ஹவுஸ் ஓனரிடம் சென்று எமர்ஜென்சினால் ஆபீஸ்க்கு செல்வதாகவும் வீட்டினுள் தன்னுடைய மேனேஜ் இருப்பதாகவும் சொல்லிவிட்டு ஆபீஸ் விரைந்தான். அது அந்த பேயினால் ஏற்படுத்தப்பட்ட மிகச்சிறிய ஷார்ட் சர்க்யூட். டேட்டா சென்டரை சரி செய்து விட்டு வாசுதேவன் 1:30 வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் போலீஸ் இருந்தது. ஏகப்பட்ட கூட்டம். பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தான். அங்கு தியாகுவின் உயிரற்ற உடல் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தது. மூக்கில் ஏராளமான ரத்தம். கவிதா அவன் காதில், தியாகுவை துடிக்க துடிக்க தூக்கிலிட்டேன். உனக்கு மிக்க நன்றி. பயப்படாதே, இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆனால் என்ன உதவி வேண்டுமானாலும் என்னை நீ நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் என்று சொல்லி மறைந்தாள். தியாகுவின் உடலை போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பியது. நிறைய குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக முடிவானது. வாசுதேவன் 2வது நாளே தன்னுடைய வீட்டை பாலவாக்கத்திற்கு மாற்றிக் கொண்டான். அடுத்த வாரம் அவனுடைய MD அவனை மேனேஜராக ப்ரொமோட் செய்தார். பேய்க்கு மானசீகமாக நன்றி சொன்னான். புதிய பொறுப்புகள், புதிய வீடு என வாசுதேவன் சந்தோஷத்தில் மிதந்தான். பெற்றோர்களுக்கு போன் செய்து தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான். அன்று அவன் தன்னுடைய ப்ரமோஷனுக்காக அலுவலக நண்பர்களுக்கு பெரிய டின்னர் கொடுத்தான். வீடு திரும்ப 1:00 ஆகிவிட்டது. மிகவும் களைப்புடன் போட்டிருந்த உடையுடன் கட்டிலில் சாய்ந்தான். தியாகராஜன் இறந்த 13வது நாள் அது. 4 மணி வாக்கில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த வாசுதேவனின் கால்கள் வேகமாக இழுக்கப்பட்டன. அலறியபடி விழித்தான். நீ தான் தியாகராஜனை கொண்டுட்டியே, இனிமேல் நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது, என்ன நிம்மதியா வாழ விடு பிளீஸ். நான் அவ இல்லடா மவனே, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, என்ன காட்டி கொடுத்த துரோகிணி. மிக அருகே அருவமான தியாகராஜனின் குரல். ஓ காட், தியாகராஜன் இப்போது பிசாசாக. உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் இறங்கி ஓடினான். மின்சார ரயில் நிறுத்தத்தில் மற்றவர்களுடன் போய் நின்று கொண்டு கவிதா பேயை நினைத்து வேண்டிக் கொண்டான். சற்று நேரத்தில் கவிதா அருவமாக வந்து, என்ன இங்க இந்த நேரத்துல என்றாள். குரலில் அழுகை பொங்க, தியாகராஜன் என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கொலை செய்ய பார்த்தான், நான் தப்பி ஓடி இங்க வந்துட்டேன் என்றான். ஓ காட், நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல வாசு. அவ இப்ப பிசாசா மாதிரி உன்ன கொல்ல துடிக்கிறான். சாரி, பேய் பிசாசு வேற வேற ஃப்ரீக்வன்சி. ஐ கான்ட் ஹெல்ப் யூ. அவன் இறந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நீ தனியா இருந்த உன்னை கொண்டுடுவான். சோ நீ இப்பவே மின்சார ரயில ஏறி ஏர்போர்ட் போயிடு. அப்புறம் ஃபிளைட்ல ஏறி 100 கிலோமீட்டருக்கு அப்பால எங்கேயாவது போயிடு பிளீஸ். வாசுதேவனுக்கு பயத்தில் வியர்த்தது. நல்ல வேலையாக பர்சில் பணமும் கிரெடிட் கார்டும் இருந்தது. உடனே ட்ரெயின் பிடித்து ஏர்போர்ட் சென்றான். காலை விமானத்தில் தூத்துக்குடிக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு ஏர்போர்ட்லயே காத்திருந்தான். அவன் காதில், மவனே, இப்ப நீ தப்பிச்ச, ஆனா எப்ப நீ சென்னைக்கு வந்தாலும் உனக்கு சங்குதான். தியாகு பிசாசு உரிமையது. வாசுதேவன் பிளைட்டில் தூத்துக்குடி சென்று ஒரு டாக்ஸி பிடித்து அம்பாசமுத்திரம் சென்றான். வீடு போய் சேர்ந்த பிறகுதான் சற்று நிம்மதி அடைந்தான். கிடைத்த நல்ல வேலை போயிற்று, ஆனால் உயிர் தப்பியது. நிம்மதியாக விவசாயத்தை கவனிக்க தொடங்கினான். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? உங்களை ஏதாவது ஒரு பேய் டிஸ்டர்ப் பண்ணா 100 கிலோமீட்டருக்கு தாண்டி போயிடுங்க, பேய்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல கதையில சந்திக்கலாம். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு ரீவைண்ட் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.